2005 ல இருந்து 2014 வரை இந்த 10 வருடங்கள்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக 2,240,000 குற்றங்கள் இந்தியாவுல பதிவாயிருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பெண்களுக்கு எதிராக 26 குற்றங்கள் நடப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 470,556 பலாத்காரங்கள் நடந்திருக்கு. ஆனா எந்த கட்சியும் பெண்கள் பாதுகாப்புக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சரி, இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்ப்பதற்கு முன்னால தமிழக தேர்தல் களத்துல கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். 1984 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 29.34% வாக்குகளும் அதிமுக 37.3% வாக்குகளும் பெற்றிருந்தது. 1984 அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டாங்க. அதனால எழுந்த அனுதாபாலையும் சிறுநீரக கோளாறு காரணமா உடல்நிலை சரியில்லாம இருந்த எம்ஜிஆருக்கு ஆதரவாக எழுந்த அனுதாபாலையும் அதிமுக இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற காரணமா இருந்துச்சு. சரி, வாங்க இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணி வேட்பாளரை ஆதரிச்சு சேலத்துல பிரச்சாரம் செஞ்ச பிரேமலதா என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக எப்போதுமே மூணாவது அணி கிடையாது, மக்கள் ஏற்றுக்கொண்ட முதல் அணி. திமுக தலைவர் கருணாநிதி அவரோட பிரச்சாரத்துல கண்ணு கெட்டின தூரம் வர எதிரணியே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் சொல்றேன், விஜயகாந்தோட பலம் மே 19 கருணாநிதி கண்ணுக்கு தெரிய வரும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல பிரேமலதா பேசியிருக்காங்க. மேலும் இதே மாதிரி தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விகடன் .com/election பக்கத்தை பின்தொடருங்க. We'll be right back.